கமிஷன் ஆஃபீஸில் அந்த அம்மா ஒரு புகார் கொடுக்கும். என்ன புகார்னா, மாலினி ஜெயச்சந்திரன், மாலினி ஜெயச்சந்திரன் காஞ்சிபுரம் திருவள்ளூர் பகுதிகளில் 3000 கோடி அளவுக்கு நிலம் வாங்கியிருக்கு. ஒரு ஏக்கர் 1 கோடி ரூபானா 3000 ஏக்கர் 2 மாவட்டங்களில் நிலம் பத்திரப்பதிவு செஞ்சிருக்கு. இந்த பணம் பூரா பிஜேபி தலைவர்களுடைய பணம், கள்ளப்பணம். இந்த இதுக்கு முந்தி இந்த மாலினி ஜெயச்சந்திரன் சாதாரண ஒரு எல்ஐசி ஏஜெண்டா ஸ்கூட்டியில் சுற்றிட்டு இருந்தது. சாதாரண இந்த அம்மாவுக்கு 3000 கோடி திடீர்னு வர்றதுக்கு என்ன காரணம்? பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்துக்கு போகுது, எங்கே நடவடிக்கை? இந்த நடவடிக்கைகளை அந்த அம்மா தொடரக்கூடாது என்பதற்காக அந்த அம்மா ஒரு பெண்ணுன்னு பார்க்காம பாலியல் அந்த வீடியோக்களை அனுப்புகிறான். நீங்கள் இந்தியாவில் 1000 கோடி 2000 கோடி 3000 கோடிங்கிறது மிக சாதாரணமாக இருக்கு, ஆனால் இவ எளியவனுக்கு தெருக்கோடியை விட்டு ரோட்டுக்கே வர முடியல. கண்டிக்க வக்கில்லாத அமலாக்கத்துறை, அவன் பாவம், அவன் மாற்று வேட்டி இல்லாமல் இருக்கான். ஒரு ஏழை விவசாயி ரெண்டு பேரும், அவங்க வீட்டுக்கு ஈடி அனுப்புறீங்கன்னா அப்போ பிஜேபி சட்டத்துக்கு புறம்ப எதை வேணால் செய்யலாம் அர்த்தம். அப்போ பெண்கள் என்பது பிஜேபியினுடைய பாலிசியில் அடுப்புவதும் பெண்கள். அவங்க அவங்க வந்து கல்வி, சுயமரியாதை, பகுத்தறிவு, அந்த சனாதன சிந்தனையோடய இருப்பாங்கன்றீங்க? சனாதன சிந்தனையோடு இல்லை சார், சனாதனம் தான் உடைய கொள்கை. குடும்ப உலகத்திலே இந்த இந்து மதத்தில் தாங்க நடக்குது, அதுவும் பார்ப்பனர்கள், அது ஆர்எஸ்எஸ் சனாதனவாதிகள் தான். எத்தனை வருஷமா பண்றான்? 4000 வருஷமா பண்றான். பெண்கள் பொது வெளியிலே வரக்கூடாது, பெண்கள் நீங்க படிக்க கூடாது, பெண்கள் நீங்க குழுக பேசக்கூடாது, பகுத்தறி பேசக்கூடாது, சிந்தனாவாதியாக இருக்கக்கூடாது, எழுத்தாளராக இருக்கக்கூடாது. இதுதான் பிஜேபியினுடைய கான்செப்ட். அரசியல் கருட நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். சிறப்பு. நேற்றைய தினம் வீரலட்சுமி அவர்கள் வந்து பத்திரிகையாளரை சந்தித்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தாங்க. அதில் திடுக்கிடும் சம்பவமாக நம்ம பார்க்குறோம். எப்போவுமே பாரதிய ஜனதா மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறது வந்து இது பாரதிய ஜனதா கட்சி இல்லை, பாரதிய ஜல்சா கட்சி, பாலியல் கட்சி அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. கமலாலயத்தை கூட காமலாலயம் அப்படின்லாம் அழைப்பாங்க. அவங்க என்ன நேற்று குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க அப்படின்னா, எனக்கு தொடர்ச்சியாக வந்து வாட்ஸ்அப்பில் வந்து பார்னோகிராஃபி வந்து எனக்கு அனுப்பிவிடுறாங்க, செக்ஸ் வீடியோஸ் அனுப்பிவிடுறாங்கன்ட்டு. அந்த செய்தியினோட பின்னணி என்ன சார்? இல்லை, அதாவது தமிழக முன்னேற்ற படை அவங்க கட்சியினுடைய பெயர், இதுதான் அந்த கட்சியினுடைய பெயர். தமிழர்களுக்காக, குறிப்பாக பெண்களுக்காக, நீங்கள் அந்த பகுதியில் நீங்கள் திருவள்ளூர் காஞ்சிபுரம் பகுதியில் தொடர்ந்து அந்த எளிய மக்களுக்காக போராட்டம் நடத்துபவர் வீரலட்சுமி. ஓ, அதை தாண்டி ஒரு தமிழ் தேசிய பெண் போராளி, நீங்கள் புலிகளுடைய ஆதரவாளர், இப்படி அந்த அம்மாவுக்கு பல முகம் இருக்கு. ஐயோ, நீங்கள் சமரசம் இல்லாமல் நீங்கள் நேரடியாகவே போராடக்கூடிய ஒரு வலிமையான பெண் தலைவர், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இப்போ அந்த அம்மா மீது சென்னையில் கமிஷன் ஆஃபீஸில் அந்த அம்மா ஒரு புகார் கொடுக்குது. என்ன புகார்னா, மாலினி ஜெயச்சந்திரன், மாலினி ஜெயச்சந்திரன் காஞ்சிபுரம் திருவள்ளூர் பகுதிகளில் 3000 கோடி அளவுக்கு நிலம் வாங்கியிருக்கு. ஒரு ஏக்கர் 1 கோடி ரூபானா 3000 ஏக்கர் 2 மாவட்டங்களில் நிலம் பத்திரப்பதிவு செஞ்சிருக்கு. இந்த பணம் பூரா பிஜேபி தலைவர்களுடைய பணம், கள்ளப்பணம். இது லஞ்சம் வாங்கிய பணம், மக்களை சுரண்டிய பணம். இதை அமலாக்கத்துறை விசாரிக்கலை, வருமான வரித்துறை விசாரிக்கலை, சிபிஐ விசாரிக்கலை.
அப்படிங்கிற ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்க. அந்த அம்மா வைக்குது. நீங்கள் இப்போ டாக்குமெண்ட்டை வச்சுருக்கு. இந்த இதுக்கு முந்தி இந்த மாலினி ஜெயச்சந்திரன் சாதாரண ஒரு எல்ஐசி ஏஜெண்டா ஸ்கூட்டியில் சுற்றிட்டு இருந்தது. ஓ சாதாரண இந்த அம்மாவுக்கு 3000 கோடி திடீர்னு வர்றதுக்கு என்ன காரணம்? இல்லை அவங்க என்ன தரவுகளின் அடிப்படையில் இந்த மாதிரியான அலிகேஷன் வைக்கிறாங்க? ஏன்னா ஒரு பல்க் அமௌண்ட், ஒரு 3000 கோடி மதிப்பிலான நிலத்தை கருப்பு பணமாக வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு அலிகேஷன் புத்தம் பொதுவாக வைக்கிறாங்க இல்லையா? இது என்ன அடித்தம் பொதுவாக இல்லை, ஆதாரங்களோட டாக்குமெண்ட்டோட இந்த அம்மா வைக்குது. தரவுகளோட தான் நிலம் 3000 கோடிக்கு அந்த அம்மா கிரைம் பண்ணியிருக்குன்னு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் டாக்குமெண்ட் எடுக்குது. புத்தம் பொதுவாகலாம் இல்லை. புத்தம் பொதுவாக வச்சு அந்த அம்மா நேரம் விஜிலன்ஸ் அந்த அம்மாவோட பாஞ்சிருக்கு. டாக்குமெண்ட் மெட்டீரியல் எவிடன்ஸோட கொண்டு நீங்கள் எங்கே போகுது? வருமான வரித்துறை அலுவலகத்துக்கு போகுது. அதே போல் என்ஃபோர்ஸ்மெண்ட் அலுவலகத்துக்கு போகுது. பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்துக்கு போகுது. எங்கேயும் நடவடிக்கை இல்லை. இந்த நடவடிக்கைகளை அந்த அம்மா தொடரக்கூடாது என்பதற்காக அந்த அம்மா ஒரு பெண்ணுன்னு பார்க்காம பாலியல் அந்த வீடியோக்களை அனுப்புகிறான். அத்துமீறல் நடக்குது. தொலைபேசியில் ஆபாசமாக பேசலாம், ஆண்கள் பேசலாம், எல்லா பிஜேபி சேர்ந்தவன் தான் பேசலாம், எல்லா ஆர்எஸ்எஸ் பஜ்ரங்கதள் ஆட்கள் தான் அந்த அம்மா பேசலாம். நீ இதை யார் மாலினி ஜெயச்சந்திரன் நீ சொத்து குவிப்பு வழக்கு பற்றி எந்த விசாரணையும் செய்யாத, ஆர்டிஐல போட்டு எந்த ஆவணங்களையும் கேட்காத, இதுதான் அந்த அம்மாவுக்கு த்ரெட்டனிங். அப்போ ஏன் நான் வந்து ஒரு சமூக சேவகர், நான் ஒரு அரசியல்வாதி, இந்த அம்மாவுக்கு 3000 கோடி ரூபாய் எப்படி வந்தது? 3000 கோடி ரூபாய்க்கு நிலம் எப்படி கரை பண்ணிச்சு? 3000 ஏக்கர் எப்படி வந்தது? நடுத்தர குடும்பத்தை விட சாதாரண எல்ஐசி ஏஜெண்டாக இருந்த மிக சாதாரண நபர், மாட்டு புடவை கூட இல்லாமல் கஷ்டப்படுறதா அந்த மாதிரி பல பேர் சொல்லியிருக்கு. இவ்வளவு எளிய குடும்பத்திலிருந்து வந்த மாலினி ஜெயச்சந்திரன் 3000 கோடி என்பது அதிர்ச்சியான செய்தி. இல்லை சார், இப்போ பாஜக கவர்னர்லாம் என்ன குற்றச்சல் வைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ இந்த வீரலட்சுமிங்கிற இந்த பெண்மணி வந்து ஒரு விளம்பர பிரியர், விளம்பரத்துக்காகத்தான் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணி தன்னோட இருப்பை வந்து காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஏதாவது கான்ட்ரவர்சியெல்லாம் பேசு, இதெல்லாம் பெருசாக வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அப்போ இந்த டாக்குமெண்ட் எல்லாம் இப்படி போலி டாக்குமெண்ட்டா? உங்கள் மேலே ஒரு 100 ஏக்கர் ஆக்கினா போலி டாக்குமெண்ட் உருவாக்க முடியுமா? ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் உங்கள் பேரில் அது கிடையமானது போலியாக பதிவு செய்ய முடியுமா? இப்படி ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? அப்போ இதுக்கான ஆதாரம் என்ன? இந்த அம்மாவுக்கு இந்த நிலம் வந்ததுக்கு சோர்ஸை காமிக்கணுமா இல்லையா? நான் ஒரு இண்டஸ்ட்ரியல் வச்சுருந்தேன், நான் ஒரு தொழிற்சாலை நடத்துகிறேன், எனக்கு இவ்வளோ லாபம் வந்தது, இவ்வளோ இன்கம் டேக்ஸ் கட்டினேன். அப்போ இதுக்கான இன்கம் சோர்ஸ் அதான இன்கம் டேக்ஸ் இருக்குது. இன்கம் டேக்ஸ் போகவே மாட்டேங்குது அந்த அம்மா வீட்டுக்கு. என்ஃபோர்ஸ்மெண்ட் போக மாட்டேங்குது, சிபிஐ போக மாட்டேங்குது. 3 கோடி அந்த அம்மா குற்றம் சாட்டலை. எவ்வளோ சொல்லுது? 3000 கோடி. 3000 கோடி. நீங்கள் இந்தியாவில் 1000 கோடி, 2000 கோடி, 3000 கோடிங்கிறது மிக சாதாரணமாக இருக்கு. ஆனால் இவ எளியவனுக்கு தெருக்கோடியை விட்டு ரோட்டுக்கே வர முடியல. அதே அந்த வீரலட்சுமி அம்மையார் வந்து நேற்று ப்ரெஸ் மீட்லேயும் குறிப்பிட்டு இருந்தாங்க, ஒரு பாமர விவசாயிகள் மீது நீங்கள் ஈடி அனுப்புறீங்க, அது சாதிய வன்மத்தோடு இவர்கள் மீது அனுப்பலங்கிற ஒரு குற்றச்சாட்டு அவங்க வச்சுருக்காங்க. இல்லை அதான் நீங்கள் ஏழை விவசாயி, அவனை நிலத்தை பிஜேபிக்காரன் பிடிக்கிட்டான். அந்த அதை கண்டிக்க வக்கில்லாத அமலாக்கத்துறை, அவன் பாவம் அவன் மாற்று வேட்டி இல்லாமல் இருக்கான். ஒரு ஏழை விவசாயி ரெண்டு பேரும் அவங்க வீட்டுக்கு ஈடி அனுப்புறீங்கன்னா அப்போ பிஜேபி சட்டத்துக்கு புறம்ப எதை வேணால் செய்யலாம் அர்த்தம். இவ்வளோ புகாரை சொன்னால் இன்னைக்கு மாலினி ஜெயச்சந்திரன் வீட்டுக்கு போகவே மாட்டேங்குது. அப்போ இது பத்திரிகை செய்தி, ஊடக செய்தி வந்த பிறகோ இந்த செய்தி அமலாக்கத்துறைக்கு போயிருக்கோம், வருமான வரித்துறை ஆணையாளர் கவனத்துக்கு போயிருக்கோம், புலனாய்வுத்துறை ஆணைய கவனத்துக்கு போயிருக்கோம், ஸ்டேட் விஜிலன்ஸ் கவனத்துக்கு போயிருக்கோம், பத்திரப்பதிவுத்துறை ஐஜி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போயிருக்கோம். எந்த நடவடிக்கை இல்லையே. அப்போ இந்த அம்மாவுக்கு பின்னணியில் யார்? பிஜேபி தலைவர்கள் இருக்காங்களா? பிஜேபி தலைவர்களுடைய பினாமியார் இந்த அம்மா, இதெல்லாம் கேள்வி வருதா இல்லையா? அதுதான் இந்த அம்மா கேட்குது.
இப்போ பாஜகவினுடைய இந்த அணுகுமுறை எப்படி சார் பார்க்கணும்? இப்போ யாராவது அவர் மீது குற்றச்சாட்டு வச்சா தவறான முறையில் தகாத வார்த்தைகளை வந்து விமர்சிக்கிறது, ஒரு பெண் வந்து இந்த மாதிரியான ஒரு பொது வெளியில் வந்து இப்படியான ஒரு விஷயங்களை செய்யும் போது அவர்களை வந்து உளவியல் ரீதியாக தாக்குறது, ஆபாசமான இந்த முறையில் இப்போ அவர்களுக்கு நடந்த மாதிரி இப்போ இந்த அணுகுமுறையை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறது சார்? இல்லை, பிஜேபியினுடைய பாலிசியே இதுதான். ஓ, பிஜே அகில இந்திய அளவில் பிஜேபியினுடைய நீங்கள் பார்க்குறோம், எஸ் வி சேகர் அவர்கள் பத்திரிகையாளரை பற்றி பேசுனதை பார்க்குறோம், தொடர்ச்சியாக பெண்கள் மீது இப்படியான வன்முறை சம்பவங்கள் இப்படி இப்படியான ஒரு பார்வை வந்து தொடர்ச்சியாக இருக்கு பாஜக கிட்ட. இல்லை, பாஜக கொள்கையே அது ஒன்று. நீங்கள் மஹித் முத்துவாய் நாடாளுமன்றத்தில் அந்த அம்மா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். அந்த அம்மா வந்து மேற்கு வங்காளம் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி. அந்த அம்மா நாடாளுமன்றத்தில் மோடியே அந்த அம்மா பல புகாரை சொல்லும், கார்பரேட்டுக்கு ஆதரவாக இருக்கார், அதானிக்கு ஆதரவா, அம்பானிக்கு ஆதரவா. இந்த அம்மா ஆதாரபூர்வமாக நாடாளுமன்றத்தில் ஆதாரம் இல்லாமல் எதையும் பேச முடியாது. அப்போ இதை தொடர்ச்சியாக அந்த அம்மா சொல்ல ஆரம்பித்த பிறகு அந்த அம்மா மேற்கு வங்காள வீரலட்சுமின்னு வச்சுங்க, அந்த அம்மா ஒரு தொழிலதிபர்கிட்ட அழகு சாதன பொருள் வாங்குச்சுன்னு ஒரு வழக்கு. ஒரு எம்பிக்கு சம்பளமே லட்சக்கணக்கான ரூபா இருக்கு. அவர்களுக்கு வந்து வரி இல்லா மார்க்கெட்டில் போய் பொருள் வாங்கலாம். அழகு சாதன பொருளை ஒரு பெண் வாங்கினார், பெண் நாடாளுமன்ற உறுப்பினர் வாங்கினார் என்பதற்காக நாடாளுமன்ற பதவியை நீங்க யார் சபாநாயகர்? இதுதான். அப்போ பெண்கள் என்பது பிஜேபியினுடைய பாலிசியில அடுப்புவதும் பெண்கள். அவங்க அவங்க வந்து கல்வி, சுயமரியாதை, பகுத்தறிவு, அந்த சனாதன சிந்தனையோடய இருப்பாங்கன்றீங்களா? சனாதன சிந்தனையோடு இல்லை சார், சனாதனம் தான் அவருடைய கொள்கை. சனாதனம் தான், சாதி தான் அவருடைய கொள்கை. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்காமல் விட்ட ஊடகங்கள் தான் பெரிய தப்பு. பிஜேபியினுடைய நீங்கள் ஐந்து கொள்கைகளோ, ஐந்து கொள்கையுமே சனாதன கொள்கைகள் தான். சாதியை நீங்கள் அழிந்து விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும், அதே பிஜேபியுடைய கொள்கை. பெண்கள் பொது வாழ்க்கையை வந்துடக்கூடாது. பெண்கள் பொது வாழ்க்கைக்கே வந்துடக்கூடாது. பெண்கள் வந்து பொதுவெளியில பிரஸ் மீட் கொடுத்து பொது பொது விஷயங்கள்ல அவங்க வந்து தலையிடக்கூடாது. ஏன் ஏன் யார் உங்களை வர சொன்னா? நீங்க இன்னும் கொடுமை நடந்ததுன்னா, ஆங்கிலேயர் வருவதற்கு முன்பு கணவன் இறந்து விட்டால் பெண்ணை கொளுத்தி விட்டுட்டான், நடந்ததா இல்லையா? சதி சதி மொட்டை அடிச்சு அந்த அம்மாவை கணவர் உடல் வெந்துட்டு இருக்கும். இப்படி ஒரு குடும்ப உலகத்திலே இந்த இந்து மதத்துலாங்க நடக்குது. அதுவும் பார்ப்பனர்கள், அது ஆர்எஸ்எஸ் சனாதனவாதிகள் தான். எத்தனை வருஷமா பண்றான்? 4000 வருஷமா பண்றான். இப்ப அதே கதை தான். வீரலட்சுமியாக இருந்தாலும் சரி, நீங்க இந்த பெண் மீதான அந்த வக்கிர புத்திங்கிறது பொதுவா எல்லாத்துக்குமே தானே சார் இருக்கு. நீங்க அது சுருக்கிறது வந்து சரியான பார்வையா சார்? ஆர்எஸ்எஸ் பிஜேபி தான் பண்ணுது, சனாதனவாதிகள் தான் பண்றாங்கன்றது சார். அதாவது தனி மனிதன் செஞ்சால் அரசு இருக்கு, அரசு சட்டம் போட்டு அவனை சிறையில் போட்டுரும், அதை சிறை கட்டப்பட்டு இருக்கு. ஆனால் ஒரு கட்சியே செஞ்சால் எப்படி எடுத்துக்கிறது? ஒரு அரசியல் கட்சியே இந்தியா முழுக்கும் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு அரசியல் கட்சியை அதை செஞ்சால் அதை யார் எதிர்க்கிறதுன்னு சொல்லுங்க. தனி மனிதனா போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஒரு அரசியல் கட்சி தொடர்ச்சியாக பெண்ணுக்கு எதிராக, அப்போ எங்க போய் புகார் கொடுக்கறது? அப்போ பெண்கள் பொது வெளியில வரக்கூடாது, பெண்கள் நீங்க படிக்க கூடாது, பெண்கள் நீங்க கொள்கை பேசக்கூடாது, பகுத்தறி பேசக்கூடாது, சிந்தனாவாதியா இருக்கக்கூடாது, எழுத்தாளராக இருக்கக்கூடாது. இதுதான் பிஜேபியினுடைய கான்செப்ட். அப்ப அந்த கான்செப்ட்ல இந்த அம்மா வீரலட்சுமி என்ன சொல்றாங்க? பிஜேபியுடைய ஊழலை போய் கண்டுபிடிக்கிறாங்க. இது மாபெரும் குற்றம் பிஜேபி சொல்றான். அதனாலதான் அந்த அம்மாவுக்கு நீங்க ஆபாச படங்கள் அனுப்புறான், நீங்க ஆபாசமா பேசுறான், 12 மணிக்கு போன் பண்ணி பேசுறான், 1 மணிக்கு போன் பண்ணி பேசுறான், அந்த அம்மாவை பல ஆண்களோடு இணைச்சு பேசுறான். இதெல்லாமே இது ஒரு விங்கு, உளவியல் ரீதியா. பொது வாழ்க்கை விளைகிறோம், அரசியல் விட்டு விளைகிறோம், வெளியில வராது. வெளியில வந்தா சாதி ஒழிக்கிறதுக்கு வரும், தாழ்த்தப்பட்ட பெண்களுக்கு போராட வரும். இதெல்லாம் பிஜேபி எதிரான கொள்கை இல்ல?
இதுதான் அந்த அம்மா மீது தொடுக்கப்படுகிற நீங்க உளவியல் யுத்தம் என்பது பிஜேபியினுடைய அடிப்படை ஆர் எஸ் எஸ் அடிப்படை ஐந்து கொள்கையில் அது ஒரு கொள்கை. இதுதான் இப்ப வீரலட்சுமிக்கு நடக்குது, வீர நீங்க சோனியாவுக்கு நடக்குது, முகித் மொத்துவாய்க்கு நடக்குது, யாருக்கு நீங்க மம்தா பானர்ஜிக்கு நடக்குது. ரொம்ப நன்றி சார், உங்களை பொண்ணா நேரத்தை பயன்படுத்தி வாழ்த்துக்கள்.